ஸ்டேஞ்சர்கிட்ட ஏன் பழகணும் அப்படின்னா ஸ்டேஞ்சர் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட ஏன் பழகணும் அப்படின்னா உங்களோட திறமை உங்களோட உங்களோட லெவல் இருக்குல்ல அது ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணணும் ஓரளவு நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பழகுங்க பேச ஆரம்பிங்க ஓகே யாருமே தெரியாது ஆனால் பேச ஆரம்பிங்க இது உங்களோட ஆளுமையை வந்து பெருசுப்படுத்தும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இன்னொரு ஒரு உண்மையை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா அவங்க மைண்டில் எதுவுமே இல்லாமல் பிராங்க கேட்பாங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு ஏன்னா உங்களை பற்றி தெரியாது பின்ன முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது என்ன சொல்கிறீங்கன்னு கவனமாக கேட்பாங்க என்ன சொல்கிறாங்க வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் கணவன் மனைவி கூட உங்களை புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த விட முன்ன பின்ன தெரியாத ஸ்டேஜர் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டுக்காரரோ அல்லது உங்களோட ஒய்ஃபோ புரியாத விஷயத்த ஒரு முன்னப்பண்ணு தெரியாத ஒரு ஸ்ட்ரெய்ஜரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு இது இது நீங்கள் தான் இந்த எவ்வளோ உண்மை அப்படின்னு அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாட்டாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் ஆனால் கூட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஒரு கட்டாயம் ஆயிரும் நீ இவ்வளோ நாள் பழகிருக்கு நீ என்னையை பற்றி தெரியலையா அப்படின்லாம் வரும் ஆனால் ஸ்ட்ரேஞ்சருக்கு அந்த விஷயம் இருக்காது ஓகே இது ஒரு ஒரு ஜென்ரலு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக ஸ்டேஞ்சர் கூட பழகுவாங்க இப்போ நம்ம நாட்டில் ஸ்டேஞ்சர் கூட பழகுறது பேசுகிறது வந்து ரொம்ப டேஞ்சரானது அது நம்ம பேசுவோம் அப்புறமும் இப்போ யூஎஸ் எடுத்துகிட்டிங்கன்னா முன்ன பண்ண தெரியாதவங்கள ஸ்மைல் பண்ணிங்கன்னா அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா ஹாய் அல்லது நீங்கள் ஹாய் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு பேசிங்கன்னா அவங்க கூட பேசுவாங்க நான் சொல்லுது வந்துட்டு ஆனால் இருந்தாலும் பின்னா இருந்தாலும் யார் கூட பேசினாலும் பேசுவாங்க நம்ம ஊரில் அப்படி பேச மாட்டாங்க நம்ம ஊரில் அப்படி மேலங்களையும் பார்ப்பாங்க எதுக்குமே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி டென்மார்க் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ஏதாவது அவங்க பேச பேசுறதுக்கு முன்னாடி எதாவது பொருள் வந்து அதை எடுத்துதா இது எடுத்துத்தா அப்படின்னு பொருள் மூலமாக அவங்ககிட்ட ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க வேனுக்குன்னு அந்த பேக் அங்கே விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் அதை எடுத்து வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஆக்ஷன் மூலமா பேச ஆரம்பிப்பாங்க இது டென்மார்க் நாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாடு என்னன்னா இஜிப்டியன் இஜிப்ட் இல்லையா அங்க இப்போ நான் வந்துட்டு நாங்கள் அலப்பியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது பின்னாடி ஒரு இஜிப்டியன் இருந்தார் இஜிப்டில் வந்து வந்திருந்தாங்க அலப்பியில் அவர் வந்து சோறை தனியாக சாப்பிடுதாரு குழம்பு தனியாக சாப்பிடுதாரு நம்மளை மாதிரி சோத்தையும் குழம்பையும் போட்டு பொனஞ்சி அடிக்கிறது கிடையாது அவங்களுக்கு ஓகே அது ஒரு பக்கம் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம ஊர்லலாம் எவன் முன்ன பின்ன தெரியாதவன்ட்ட பேசலன்னா தப்பு கிடையாது ஆனால் அவங்க ஊரில் எஜிப்டியன்ஸ்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட நீங்கள் ரூடாக பிஹேவ் பண்ணீங்க பேசல அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து உங்களை தப்பாக நினைப்பாங்க எப்படி முன்ன பின்ன கூட பேசணும் அப்படிப்பட்டது தான் எஜிப்டியன்ஸ் அது எவ்வளோக்குள்ளே பேசுவாங்க அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட பாசமாக பேசுவாங்க நீங்கள் பின்னே பின்னே தெரியாத ஒருத்தர் அட்ரஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காஃபி கூட கொடுப்பாங்க அவ்வளோக்குள்ளே முன்னே பின்னே தெரியாதவங்களை நம்புவாங்க பேசுவாங்க நம்ம இந்தியாவில் முதல்ல நம்பக்கூடாது எவனைனாலும் நம்பக்கூடாது அப்புறம் போக போக தான் நம்பணும் இதுதான் நம்ம ரூல்ஸ் வெளி அப்படி கிடையாது நான் சொல்கிற நேரத்தில் அப்படி கிடையாது அவங்க முதல்ல எல்லாத்தையும் நம்புவாங்க அப்புறம் எவனும் துரோகம் பண்ணிட்டான்னா அப்புறம் அவங்கள நம்ப மாட்டாங்க ஜிப்டியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மேட்ரு இந்த வீடியோட கடைசி போனஸ் உங்களுக்கு தரேன் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு நிறைய வழிகள் இருக்கு அதில் ஒன்று ரெண்டு வழிகள் நான் இப்போ சொல்கிறேன் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவாங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது பேசுறது நீங்கள் பஸ்ஸில் இருந்துகிட்ருக்கீங்க பஸ் ஏன் இவ்வளோ லேட்டாக போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிங்கன்னா அவர் ஏதாவது பேச ஆரம்பிச்சாருன்னா பேச ஆரம்பிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு ஜென்ரலாக செம்மா ஹீட்டாக இருக்குல்ல இந்த தடவை பயங்கர வைக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்க்கணும் அவர் ஏதாவது பேசினாங்கன்னா ஆமாம் ஆமாம் போன மாதத்தோட போன தடவை இந்த மாதிரி வெயில் கிடையாது அப்படிப்பாங்க யார்ட்டையும் போய் ஹாய் ஹலோ உங்க பேர் என்ன என் பேர் என்ன நான் இங்கிருந்து வரேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நான் சொல்லித்தரது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் பிஸ்னஸை மாற்றும் உங்கள் 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 லட்ச லட்ச லட்சமான பலன் கொடுக்கும் நான் சொல்கிற விஷயத்த புரியுதா உங்களுக்கு